And now we string pathachi. And now we master page la in the page add panna vendiyadhu. Just enoda browser na minimize panikiren. And enoda master page ku poren. And master page la enoda menus poyitu and the small tag click pandren. Click panni edit menu items. And idhula na one more root item add pandren. அதுக்கு வந்து நான் டேட்டா டைப் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இதுக்கு ஒரு சைல்ட் ஐட்டம் ஒன்று ஆட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு நேம் ஸ்ட்ரிங், சாரி இதோடைய சைல்டு கிடையாது, நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு ஒன் மோர் சைல்டு ஐட்டம். அண்ட் இது வந்து ஃப்ளோட். And integer, so integer mele varum. And finally bool. And ipothiki nama string mattum dhaan mudichirukom. And string click pannittu navigation url idhula poite nammudaiya data type folder kulla string.sp nu oru page irukku. And adha click panni okay kuduthuren. And okay, ipo enoda file save panikiren, enoda master page. அண்ட் என்னோட ப்ரௌசரை நான் திரும்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். F5 ஷார்ட்கட் ரீசன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா டைப்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் அதில் ஸ்ட்ரிங் இன்ட் ஃப்ளோட் பூல். இப்போ நான் கரண்ட்டாக ஸ்ட்ரிங் அப்படின்ற பேஜில் இருக்கேன். இன்ட்டுக்கு நான் இன்னும் கிரியேட் பண்ணல, ஃப்ளோட்டுக்கு கிரியேட் பண்ணல, பூலுக்கு கிரியேட் பண்ணல. ஓகே, லெட்ஸ் கோ டு ஹோம் பேஜ். டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஓகே, ஜஸ்ட் நம்ம சம் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஜஸ்ட் என்னோட ஸ்ட்ரிங் டாட் ஏஎஸ்பி பேஜுக்கு வரேன். அண்ட் இது டாப்பில் திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அண்ட் இப்போ என்னோட சோர்ஸ் வீக் போகிறேன். அண்ட் இங்கே வந்து நான் ஒரு H1 டேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன கொஞ்சம் போல்டாக தெரியும். ஓகே, ரொம்ப போல்டாக தெரியுது. H2 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் இட் அண்ட் ரீஃப்ரெஷ் அவர் பேஜ். ஓகே, பர்ஃபெக்ட். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இங்கே நம்மளுக்கு இருக்குது. And little more decorative, kuncha space vidikalam. Save it and refresh it.